கலைகள், மொழிகள், பண்பாடு. அது மட்டும் இல்ல, நம்முடைய மூத்த பழங்குடி மக்கள் பலர் குடியிருக்கிற கூடலூர். பொண்ணு நினைச்சா இந்த பூமிக்கும் வானுக்கும் பாலங்கள் கட்டி முடிப்பான்னு ஒரு கவிஞன் சொல்லி இருக்கிறாரு. வடியில இருக்கிற பாலத்தெல்லாம் கட்டி அதுல எங்களோட வந்த ஓட்டுநர், அதா தெரியுது பாருங்க, அதான் கூடலூர்னாரு. அவர் சொல்லி முக்கால் மணி நேரம் ஆச்சு, தெரிஞ்சுக்கிட்டேதான் இருக்கு, வரமாட்டேங்குது. இந்த சமூகம் நிலைத்து நிற்பதற்கு இன்றளவும் ஆண்கள் தான் விட்டு கொடுக்கிறார்கள் என்று எனது பேச்சை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆபீஸ்ல உழைச்சிட்டு இங்க வந்தா, ஆபீஸ்ல உழைச்சிட்டு இங்க வந்தா, உண்மையிலேயே ஆபீஸ்ல உழைச்சா வீட்டுல வேலை செய்ய முடியுமா? ஆபீஸ்ல வேலையை பாருங்கம்மா, முதல்ல அங்க ஒண்ணும் செய்யறது கிடையாது. கருணாநிதி பிச்சு உதறிட்டார். நீங்கள் வீட்டை சுமக்கலாம், உங்களையும் சேர்த்து சுமப்பது நாங்கள். ஆண்கள் தான் கம்பீரமாயிட்டாங்க உண்மையில. அவர் சொன்ன சில செய்திகளை நாம தள்ள முடியாது. நகைச்சுவையா சொன்னாலும், ஆண் பிறரது கனவுகளுக்காகவே தன் வாழ்க்கையை வடிவமைக்கிறார். தாயின் கருவறை எத்தனை புனிதமானதோ, ஒரு ஆண் தகப்பனான பிறகு அவனது மனதும் இதயமும் அத்தனை பொறுமையானது அப்படின்னு ரொம்ப கம்பீரமாக சொல்லியிருக்கிறார். எனக்கு ஆண்கள் அணியை பார்க்க பெருமையாக இருக்கு. பெரும்பாலும் ஆண்களை யாருமே பாராட்டுறது இல்லை. ஏன்னா சரியில்லை, உலகம் சரியில்லை. ஒன்று, அவனை அவனே பாராட்ட மாட்டான், அவங்க வீட்டம்மா அப்படின்ட்டு போயிடும். பயலுக்கு எப்படி பார்ப்பாங்க, இதெல்லாம் ஒரு உயிர்னு இருக்கு பாரு. ஆஃபீஸில் என்ன வேலை செஞ்சாலும் பாராட்ட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு, அவன் என்றைக்கு பாராட்டலாம் அப்படின்னு மாப்பிள்ளை, டே நீ எல்லாம் பெரிய ஆள் ஆயிருக்க வேண்டியவன்டா அப்படின்வான். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அவன் நம்ம இடத்துல மாப்பிள்ளை, நீ எல்லாம் பெரிய ஆள் ஆயிருக்க வேண்டியவன்டா அப்படின்னு சொல்லும்போதே நீ இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லாமல் சொல்லுவான். இந்த மாதிரி யாருமே பாராட்டுறது இல்லையே. மாமனார் நம்மளை பாராட்டுவாரா? யாரும் பாராட்ட மாட்டாங்க. அவ்வளவு வைத்தறிச்சல்ல இருக்கிற ஒரு நிலைமையில் வந்து கருணாநிதி பேசியிருக்கார் பாருங்க, அருமையாக பேசியிருக்கிறார். ரொம்ப கஷ்டமான ஒரு அணியை தூக்கி நிறுத்தியிருக்கிறாரு. இப்போது பெண்கள் சார்பில் புதுக்கோட்டையிலிருந்து வந்த பாரதி அவர்கள் வாங்கம்மா. கூடலூர் நகரில் நகைச்சுவையாளர்களை சந்திக்கப் போகிறோம் என்று வந்த எங்களுக்கு, நகைச்சுவை மட்டுமல்ல நல்ல இலக்கிய சுவையையும் சேர்த்து நாங்கள் ரசிப்போம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சுவைஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சிறப்பான விழாவை சீரோடு நடத்தி கொண்டிருக்கும் அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இரு அணியிலும் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி, உலகத்தில் தமிழர்கள் உள்ள எல்லா நாடுகளிலும் சென்று தமிழையும் நல்ல சிந்தனைகளையும் பரப்பி வரக்கூடிய எங்கள் அருமைக்குரிய சகோதரர் நடுவர் பெருந்தகை அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, அண்ணா இவ்வளவு பணிவை யாராவது அந்த பக்கம் வணக்கம். நான் வேற ரொம்ப பயந்த பிள்ளை. ஆமாம், பேச்சு அவ்வளவு பட்டுன்னுலாம் எங்களுக்கெல்லாம் அவ்வளவு சட்டுன்னு வந்துடாது. யோசிச்சு தான் பேசுகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்ததுலேருந்து அந்த அண்ணன், அந்த ரோஸ் கலர் மிட்டாய் கலர் சட்டை போட்டவர் அண்ணனும், பஞ்சு மிட்டாய் பஞ்ச் மிட்டாய் அந்த நீல கலர் சட்டை போட்ட அண்ணனும், சே உலகத்தில் இப்படியெல்லாம் ஒரு கனவு. அடுத்தது காபி கலர் வருவார், வருவார். இல்லை நல்ல கம்பெனி சேர்ந்து வந்திருக்கு, அருமையாக. இல்லை உலகத்தில் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆண்மகன் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சா அவருக்கு முச்சந்தியில் செலை வச்சு கும்பிடுறதுக்கு நாங்கள் பெண்கள் எல்லாரும் தயாராக இருக்கிறோம். ஏமா போறவரெல்லாம் கும்பிடுறீங்க, வீட்டுக்காரர் கும்பிடலாம்ல? இல்லை வீட்டுக்காரர் கும்பிடுற மாதிரி இருந்தால் தான் நாங்கள் கும்பிட்டுருவோம்ல. என்னக்கா நான் சொல்கிறது கரெக்ட் தானே? ஏங்க வார்த்தைக்கு வார்த்தை, வீட்டில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இந்தாடி காபி கொண்டா, இந்தாடி துண்டு கொண்டா, இந்தாடி சோப்பு கொண்டா, டிஃபன் ரெடி பண்ணிட்டியாடி, அதுடி இதுடி இதுடி, என்ன டி? எங்கள் அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கல, நல்ல பேராக வச்சு கூப்பிட வேண்டியது தானே? அப்படி இல்லாமல் அடிப்புடின்னு ஆனவுன்னு 64 அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் கேட்குறேன் சார், ஒரே ஒரு நாளைக்கு கடுப்பு இது வரைக்கும் வருது தான், இந்தாடா காபி சொல்றோமா நாங்க? அதுவே கல்யாணம் ஆன புதுசுல சொல்லிப்பா. இல்ல வந்ததுல இருந்து நானும் பாக்குறோம், அப்படியே ஆண்கள் எல்லாம் வேர்,
ஆணி வேர். இந்த ஆணி வேர்ன்னு இவர் சொன்னதை கேட்ட உடனே கான்ட்ராக்டர் தான் ஞாபகம் வந்தார் எனக்கு, நேசமணி தான். ஆணியே புடுங்க, ஆணியே புடுங்க வேண்டாம், எதை எடுக்கிறது நீ, எல்லாமே வேஸ்ட் தான் அது. ஆணி வேறாம்ல இவங்க, ஆணி வேறு. ஆமாம், ஆணி வேற அடியில் இருந்தால் ஏங்க இந்த குடும்பம் இப்பெல்லாம் இப்படி ஆட்டம் கண்டு போகுது. நான் கேட்குறேன், எத்தனை குடும்பங்கள் தட்டு தடுமாறி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் இவ்வளவு சிக்கலான நாள்லையும் கூட நம் தமிழ் சமூகத்தினுடைய பெருமிதம் உலகெங்கும் பாராட்டப்படுகிறது என்று சொன்னால், அதற்கு பெண்களாகிய நாங்கள் குடும்பத்தை ஆணி வேறாக, மனை அறத்தின் வேறாக இருந்து தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால்தான் நீங்கள் எல்லாம் தலை நிமிந்து நடக்கிறீங்க. நடக்குது இல்லை, நான் சொல்லல, வள்ளுவர் பெருந்தகையே சொன்னார்ல, புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. அப்படி கம்பீரமா ஆண்மகன் தலை நிமிர்ந்து சமூகத்துல நடக்கிறான்னு சொன்னா அந்த பெருமை அவனுடையது அல்ல, அவன் கைப்பிடித்த கரம் பிடித்த மனையாளினுடைய மாண்புதான் ஆண்மகன் தலை நிமிர்வதற்கு அடித்தளமாக இருக்கிறதுன்னு தெய்வ புலவரே சொல்லிட்டாரு. இந்த பஞ்சுமுட்டா என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. தைரியமான ஆளா இருந்தா இப்பவே அவங்க உங்க மனைவி பக்கத்துல இருப்பாங்கல்ல, அவங்க உங்க மொபைல் போன ஒரு அரை மணி நேரம் மனைவி கிட்ட விட்டு கொடுக்க பாப்போம். வண்டவாளம் பூரா தண்டவாளம் ஏறிடுமா ஏறிடாதா? ஏமா, அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகணும்ன்றீங்களா இல்ல கோர்ட்டுக்கு போகணும்ன்றீங்களா? இல்லை, இப்போவே இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, நீங்கள் வேணாலும் ஒரு நாலு செக்யூரிட்டி ஆஃபீஸரை நிற்க வச்சு ஒவ்வொருத்தர் கைப்பையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். பெண்கள் கைப்பையிலலாம் என்ன இருக்குங்க அதிகபட்சம் என்னென்னு, அவர் உடனே அங்கேருந்து வந்து பியூட்டி பார்லர் அப்படிம்பாரு. பியூட்டி இருக்கிறவங்களுக்கு பியூட்டி பார்லர் தேவைப்படுது, இல்லாதவங்களுக்கு அதை பார்த்தா பொறாமையாக தான் இருக்கும். என்னக்கா நான் சொல்கிறது, நமக்கு எதுக்கே அதெல்லாம்? அதான் உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் நான் கேட்குறேன். எனையும் சேர்த்தான் சொல்கிறேன். இல்லை, இப்போ பெண்களுடைய கைப்பையெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன், லேசாக ஒரு சீப்பு இருக்கும், ஒரு பவுடர் இருக்கும், இதெல்லாம் இருந்தாலும் அப்போ அவங்க பிள்ளைக்கு வேண்டிய பால் டப்பா, பிஸ்கெட்டு, குட்டி டவல், தலையில் இல்லை சின்ன பிள்ளைங்க இருந்தால் சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க இருந்தால் கழுத்துக்கு ஸ்கார்ஃபு, என்ன நான் சொல்றேன், இவர் போட்டுக்கிறதுக்கான ஸ்வெட்டரையும் தூக்கி இந்த அம்மா ஹேண்ட்பேக்ல திரிச்சிருவாரு. இதையெல்லாம் தாங்கிட்டு பெண்கள் அங்கிருந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதுனா கூட கையை வீசிட்டு ஃப்ரீயாக எங்களால் வர முடியலைங்க. ஆனா இந்த இப்ப இதே ஆண்களுடைய பேண்ட் பாக்கெட்டையோ சட்டை பாக்கெட்டையோ செக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு? ஏன் அதை செக் பண்ணா அது வர வேண்டாததெல்லாம் வரும் வெளியில, வேண்டாதது அதுல இருக்கும். அதுக்கு அவர் டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருப்பாரு. ஐயோ பாவமே, டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்க, சரி இருக்கட்டும். எவ்வளவு விட்டு கொடுக்குறோம் சார், கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி எல்லாம் நான்லாம் கொதிக்க கொதிக்க டீயும் காஃபியும் குடிப்பேன் சார். இப்ப நீங்களே கவனிச்சிருக்கலாம், இங்க கொடுத்தாங்க சூடாதான் எல்லாருக்கும் வேணும்னு. இங்க கொஞ்சம் வசதியா தான் இருந்துச்சு. இப்ப இப்ப என்ன தெரியுமா பண்ணேன், உஃபு உஃபுன்னு ஊதி ஊதி அப்படி குடிச்சேன். ஏன் ஏன் சுட சுட குடிச்சா மனசுக்குள்ள இருக்கிற வீட்டுக்காரருக்கும் சுற்றும். நீங்க நம்பணும், வேற வழி இல்லை இல்லம்மா, குளிர்ல உட்கார்ந்துருக்கோம். இல்ல, பெண்களுடைய அந்த தியாகத்தை பெருசா பாராட்ட வேண்டாம், குறை சொல்லாமலாவது இருக்கலாம்ல. வீட்டுல வந்து இவர் தான் எல்லா வேலையும் செய்யறாராமா, சமைச்சு சாப்பாடு போடுறோம் சார். என்ன சார் சமைச்சு சாப்பாடு போடுறோம்லம்மா? என்னைக்காவது அந்த சாப்பாட்டை கவனிச்சு பரிமாறுறவங்க முகத்தை பார்த்து அதை ரசிச்சு ருசிச்சு அப்படி எடுத்து சாப்பிட்டு பார்த்து, சார் அடாடாடா அருமம்மா, உன் கைப்பட்ட உடனே சாதாரண மிளகு ரசம் அதிரசமா ருசிக்குதுடா ராஜாத்தி. ஒரு நாள் ஒரு வார்த்தை வந்திருக்குமா உங்க வாயிலிருந்து? நாங்களும் யூடியூப்பை பார்க்குறோம், எங்க கொள்ளுப்பாட்டியை கேட்குறோம், அவங்கள கேட்குறோம், இவங்கள கேட்டு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சா நம்ம ஆண்கள் முழுக்க வந்து உக்காந்துக்கிட்டு எல்லாம் ஒரே மாதிரி மடியில் இந்த பக்கம் மொபைல் ஃபோன் இருக்கும், எதிர டிவி இருக்கும், இந்த பக்கம் நியூஸ் பேப்பர் இருக்கும், இவங்கெல்லாம் என்னத்துக்கு சாப்பிட உட்காராங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல கடுப்பா வருது, இல்ல அதுல வேற சாப்பாட்டையும் கவனிச்சு சாப்பிடுறது கிடையாது, இப்படியே எடுத்து உருட்டி உருட்டி ஜேசிபி பொக்லைன் மிஷின் மண்ணள்ளி தள்ளுற மாதிரி உருட்டி உருட்டி உள்ள தள்ளுறது. அவன் சரியா கவனிக்காததுனாலதான் சாப்பிடுறான். நீங்க அதுக்கு சந்தோஷம் பண்ணும், ஒரு நாள் நீங்க பாராட்ட மாட்டீங்க. ஆனா வகை வகையா சமைச்சு மட்டும் போடணும்னா அதுல வேற இவருக்கு முகம் துடைக்கிறதுக்கு அவங்க வீட்டம்மா வந்து துண்டால துடைக்கிறாங்களாம், அது கறிச்சட்டி தூக்கின துண்டுன்னு வேற நீங்களும் சொல்றீங்க. சொன்னதை சொன்னேன், சொன்னீங்க. எங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியல.
அதனால அந்த துண்டையே எடுத்து இவர் மோதியும் துடைக்கிற மாதிரி ஆயிடுது. ரெண்டும் ஒண்ணு தானே பெரும்பாலும். அது இருக்கட்டும், அவன் வாங்கி வந்த வரம் அது சரி, கரிச்சட்டி தான் அவன் வாழ்க்கை இருக்கு. அதே போல ஊராட்சி மன்ற தேர்தலை பத்தி சொன்னீங்க. இன்னைக்கெல்லாம் நாட்டில் நடக்கிற அநியாயத்தை நம்மளுக்கே நல்லா தெரியும். எந்த வேட்பாளருடைய அந்த பெண் வேட்பாளருடைய கணவன்மார்கள் அவங்க எல்லாம் நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா பெரிய பெண் புரட்சி, பெண் விடுதலை அதெல்லாம் ஒண்ணுமில்ல. கவர்மெண்ட் அங்க பெண்களை தான் நிக்க வைக்கணும்னு சட்டம் போட்டுருச்சு, வேற வழி இல்ல, நிறுத்துறாங்க. இப்ப நடந்த தேர்தல ஒரு சின்ன கூத்து தெரியுமா உங்களுக்கு? வடார்காடு மாவட்டத்துல கூத்து ஆமா இல்ல, இது கூத்துக்குள்ள ஒரு சின்ன கூத்து. அந்த பக்கம் ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு ரெண்டு மனைவி, ரெண்டு மனைவியும் நிறுத்த வச்சு ரெண்டு அம்மாவும் ஜெயிச்சு பிடிச்சு. அவன் எவ்வளவு அவன் சமநிலையில பாக்குறான் பாத்தீங்களா, ரெண்டு ஊரு தங்கைக்கு வந்துருச்சு. அவ பாடு கொளிக்கிறது தான் சரி, இருக்கட்டும் போட்டோம் இல்ல என்ன, அப்படியே பெண்கள் மேல மரியாதையில் அப்படியே நாங்க கும்பிடுறோம் கூத்தாடுறோம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நல்லா தெரியும் எங்க பெண்களுக்கு எல்லாம், வீட்டுக்காரரு வந்த உடனே என்னங்க காப்பி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம். நாங்க கேக்குறோம்னா அவரு இதுக்கு உங்க அப்பன்ட்ட தந்தி கொடுத்து கூப்பிடுவாங்கல்ல வந்து கொடு அப்படின்னாருனா பிரச்சனை இல்லை. அதே நேரம் என்னடி தங்கம் காப்பி கொண்டு வரியா, உன் கை வலிக்காதாம்மா, பரவாயில்ல நான் போட்டு தரவா அப்படின்னாருனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேட்டு வைக்க போறாருன்னு அர்த்தம். உங்க அன்பெல்லாம் அந்த அளவு தான். அதே போல இல்ல, இதனாலதான் ஒரு ஆணும் பெண்ணுகிட்ட சந்தோஷமா பேசுறது இல்ல. நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப நாளா அப்படி கைய பிடிச்சிட்டு ரொம்ப நாளா இந்த ரெண்டு வளையலையே போட்டுட்டு இருக்கியே தங்கம், இது வேணா மாத்திட்டு இவர் சொன்ன வளையல் மேலால போய் ரெண்டு வளையல் புதுசு வாங்குவோமா அப்படின்னா இருக்கிற அந்த நஞ்சு போன வளையலும் அடகுக்கு போகுதுன்னு அர்த்தம். உங்க அன்பு பாசம் எல்லாம் போலின்னு தெரிஞ்சு கூட நாங்க விட்டு கொடுக்குறோம் சார். இவன் போய் தான் சொல்றான்னு நல்லா தெரியும். ஏங்க ஆபீஸ்ல இருந்து லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு இவ்வளவு அப்படின்னா ஓவர் டைம்னு சொல்லுவாங்க, இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். ஓவரா புழுகிறாருன்னு தெரிஞ்சு கூட அப்படிங்களாங்க, உடம்ப பாத்துக்கங்க, இவ்வளவுதான் சம்பளம் வந்தாலும் நமக்கு தேவை தீர போறது கிடையாது, ஆனா ஹெல்த்தை நம்ம விட்டுற கூடாது இல்ல, ஆசையும் குறைய போறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட ரொம்ப எரிச்சல் வர்ற விஷயம் பெண்களுக்கு என்ன தெரியுமா, ஊர்ல இருக்கிற முட்டாப்பை எழுக சொல்ற அட்வைஸ் எல்லாம் இவங்களுக்கு எடுபடும், ஆனா கூடவே இருக்கிற மனைவி சொல்ற உருப்படியான எந்த யோசனையும் அவங்களுக்கு நல்லதாவே தெரியாது. அங்க பாருங்க பாதிக்கப்பட்ட கம்மினி அக்கா பின்னாடி எல்லாம் நல்லா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அங்க பாருங்க பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டமா அது. ஆமா அப்புறம் நான் கூட பட்டி பண்ற நடக்குதுன்னு விட்டு கொடுக்கறதுன்னா சாதாரணமா அவ விட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நான் தெரியாம கேக்குறேன், ஒரு குழந்தைய பெத்து வளர்க்குற அந்த விஷயத்துல எத்தனை ஆண்கள் மனமாற மனைவியினுடைய அந்த பலியையும் வேதனையும் உணர்ந்து செயல்படுகிறார்கள்னு எனக்கு புரியலைங்க. குழந்தைய குழந்தை வளரணும் குழந்தை வரணும்னு மட்டும் நினைச்சுக்குவாங்க, பெத்து குழந்தைய கையில கொடுத்தா ஆபீஸ்க்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஐயையே என்கிட்டலாம் கொடுத்துறாது, ஐயையே அசிங்கம் பண்ணிடுவான், இந்தா வச்சுக்க இந்தா வச்சுக்க அப்படிங்கிறது. அதே அந்த புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறமா நல்லதா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா மட்டும் பிரச்சனைகள் கவலைகள் தோல்விகள் எல்லாவற்றையும் பெண்ணின் தலையிலே கொண்டு வந்து வைத்துவிட்டு வெற்றியையும் பெருமிதத்தையும் மட்டுமே தனக்கு சொந்தமாக ஆண்கள் வைத்துக் கொள்கிறார்கள். எல்லாவற்றையும் தெரிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் அவர்கள் மனம் கோணாமல் இருப்பதற்காக அனைத்தையும் வெட்டு கொடுப்பதனால் தான் இன்றைக்கும் குடும்பங்கள் குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, மனையறத்தின் வேராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் ஒரு வயல்லிருந்து நாற்றை எடுத்து ஒரு இதிலிருந்து நாற்றை எடுத்து கொண்டு போய் வயல்ல விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், களத்துல நாற்றை எடுத்து வயல்ல நடும் பொழுது கூட அதை சுற்றி இருக்கிற கொஞ்சம் போல மண்ணையும் சேர்த்து எடுத்து கொண்டு போய் தாங்க சார் நடுவாங்க, நாற்றங்காலிலிருந்து வயலுக்கு கொண்டு போய் வைக்கிற பொழுது. ஆனால் பெண்களாகிய நாங்களோ பிறந்த ஊர் இடம் உற்றார் உறவினர் பெற்றோர் உண்ணும் உணவு உடுக்கும் உடை வாழும் முறை குன்பிடும் தெய்வம் எல்லாவற்றையும் அங்கேயே உதறி விட்டுவிட்டு வெறும் நாற்றாகத்தான் உங்களுடைய நிலத்திற்கு வருகின்றோம், அங்கே வந்து வேரூன்றி உங்களுக்கும் பெருமை சேர்ப்பது தாங்களும் பெருமை அடைவது பெண்களாகத்தான் இருக்க முடியும் என்பதனால் உங்களுடைய தீர்ப்பு தாய்மார்களின் ஏகோபித்த ஆதரவோடு பெண்களுக்கே அமைய வேண்டும் என்று பணிவோடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பாரதி அவர்கள் பெண்களுக்காக அப்படி வழக்காடி இருக்காங்க.
உங்களையெல்லாம் தெருவில் உங்கள் மகன் மரியாதையாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் நாங்கள் தான். உங்கள் அப்பா இந்திரரு, உங்கள் அப்பா சந்திரரு, அவர் தான் இந்த ஊர்லேயே பெரிய மனுஷன் அப்படின்னு உங்கள் தவறுகளை மறைத்து நாங்கள் எவ்வளவு உங்களை பாதுகாக்கிறோம் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அதை விட அவங்க சொன்னது கவனிச்சிங்களா? வீட்டுக்காரரு நெஞ்சுக்குள்ளேயே மனசில் இருக்கிறான்றதுக்காக சூடாக சாப்பிட மாட்டாங்களாம். அந்த காலத்தில் திருக்குறளில் ஒரு குறள் இருக்குது, நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சதும் வேபாக்கறிந்துன்னு ஒரு குறள் இருக்குது. அந்த குறளை தூக்கி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அப்படியே கதையாக மாற்றி ஊதி ஊதி குடிப்பாங்களாம். நாங்கள் என்ன தரையில் ஊதி ஊதியாக குடிக்கிறோம்? அது சொல்கிற ஸ்டைலில் பார்த்தீங்களா, நாங்கள் எத்தனை வகையாயா விட்டு கொடுக்குறோம். ஒரு நாற்றை கூட மண்ணோடு எடுத்து வந்து நடுகிறார்கள், ஆனால் பெண்ணை மட்டும் ஒத்தையாக கூட்டிகிட்டு வந்து அத்துவான காட்டில் விட்டுறீங்களையா? என்ன கஷ்டம், என்ன பாடு! பெண்கள் கட்சிக்கு கொடி கட்டிடுச்சு. என்னங்க, உண்மையா இல்லையா? நீங்க என்ன கம்மு கம்முன்னே இருக்கீங்க? நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன். நாலு பேர் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. இப்போ நிறைவு சுற்று ரெண்டு பேர் வரணும். அவர் ராஜபாளையம். ராஜபாளையம் அருமையான ஊருங்க, சுற்றி மலைகள் இருக்கிற அழகான ஊர். நீங்கள் எப்போயாவது போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த பகுதியில் குற்றாலத்துக்கு குளிக்க போனீங்கன்னா நீங்கள் எதுக்கு அங்கே போக போகிறீங்க? ஊரே சுற்றுனா தண்ணியாக இருக்கு. பைக்கரான்றாக இந்த பகுதியே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கம் போனால் முதுமலை வருமாமே, இந்த பக்கம் மைசூர் வருதான். அங்கே ஒரு ஊருக்கு போனது இல்லையா? நிஜமாகவே நான் பார்த்ததில்லை. இதுதான் எனக்கு முதல் முறை நான் இந்த பக்கம் வரேன். ஊட்டியை தாண்டி நான் வந்ததே இல்லை. இதான் முதல் முறை ஹியூமர் கிளப் நம்மளை இங்கே கூப்பிட்டு. இவ்வளவு அழகான பகுதிகள் இருக்குன்றதே எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாது. எங்களுக்கு அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. இன்றைக்கி பார்த்தா நாங்கள் வர்ற வழியில் ஒரு குத்துக்கல்ல ஒரு பொண்ணை நிறுத்தி வச்சு படம் எடுக்கிறாங்க. நாங்கள்லாம் குத்துக்கல் மாதிரியே தான் இருந்தோம். ஒரு பேரில் படம் எடுக்க அது அந்த குத்துக்கல்ல ஒரு கால் மேலே ஒரு கால் அப்படி வச்சு போஸ் கொடுக்குது. ஒரு காலை வச்சு ஒரு காலை லேசாக மடக்கி. ஏன்னா இப்போ இவங்க போடுகிற உடைகள் அதுக்கெல்லாம் சாத்தியம். இந்த சேலை கட்டுனா அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. இவங்க போடுற அந்த பேண்ட்டு ஜீன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அழகாக காலை மடித்து, ஏன்னா அது ஒரு செகண்டில் அவன் எடுக்கலைன்னா அது கவுந்துடும். நாங்கள் கவுந்துரும்ன்ற நினப்பிலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் படம் எடுத்து ஜாலியாக இறங்கி போகிறாங்க. நம்ம காலத்தில் இதெல்லாம் இல்லையா அப்படின்ற வயித்தறிச்சல் இருக்கும்ல. அதனால் இவ்வளவு தொலைவு வந்த பிறகு உங்களை பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணுன்றது எங்களுக்கு ஆசை தான். இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. அவர் அருண்குமார் கூட சொன்னார், சார் வாங்க இங்கே முதுமலையில் போய் விட்டுறோம்னாரு. இல்லை இல்லை, கூட்டிகிட்டு வந்துடுறேன் சார், அங்கே போய் விட்டு அப்புறம் அவர் என்ன செய்வார்? கூட்டிகிட்டு வரலாம் சொன்னார். எங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. இப்போது அவசர அவசரமாக பேச வேண்டி இருக்கிறதுனால இன்னும் கடைசி ரெண்டு பேர் இந்த நிறைவு சுற்று. ராஜ்குமார் ஆண்கள் அணிக்காக அதிகம் விட்டு கொடுப்பது ராஜ்குமாரே, ஆண்களே. பட்டிமன்ற தர்பாரின் சக்கரவர்த்தியாக அமர்ந்திருக்கின்ற எங்கள் நடுவர் அவர்களே, இதுக்கு கைத்தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அதில் எது எதில் உண்மை இல்லையோ அதுக்கெல்லாம் அவங்க கைதட்ட மாட்டாங்க. இன்னையே போய் சக்கரவர்த்தினா நானே புது நடிக்கிட்டு இருக்கேன்.